வணக்கம் இது ஆர்த்தி கஃபே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒவ்வொரு ஆடி மாதம் முதல் நாள் அன்றைக்கும் எங்கள் வீட்டு வழக்கப்படி நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அந்த ஆண்டு முழுசும் எல்லா பண்டிகைகளும் நல்லபடியாக நாங்கள் கொண்டாடணும் அப்படின்னு எங்கள் குலதெய்வத்தை முழு முதற் கடவுளான பிள்ளையார ரெண்டு பேருக்கும் நைவேத்தியங்களெல்லாம் வச்சு பூஜை செஞ்சு வழிபடுவோம் ஏன்னா ஆடி மாதத்தை தொடர்ந்து தான் எல்லா பண்டிகைகளும் வரிசையாக வரும் இதை பற்றி ஒரு வீடியோ வந்து நான் ஆல்ரெடி லாஸ்ட் இயரே நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவோட லிங்கை இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கோம் அதுபடி இந்த ஆண்டு ஆடி மாசமும் முதல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த குலதெய்வ வழிபாடோடு சேர்த்து குத்து வழக்கு பூஜையும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அந்த குத்து எப்படி நம்ம வந்து அலங்காரம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட மெயின் கான்செப்ட்டு ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நாம் நம்ம வீட்டு பெண் குழந்தைகளுக்கு வந்து அலங்காரம் செய்யும்போது திருப்தியே வராது நமக்கு இன்னும் என்னென்னலாம் செய்யலாம் இன்னும் என்னென்னலாம் போட்டு அழகாக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லையா அதே மாதிரிதான் இந்த குத்து வழக்குக்கு அலங்காரம் செய்யும் போதும் நமக்கு வந்து திருப்தியே வராது ஸோ இன்னும் என்ன நகை போடலாம் இன்னும் எப்படிலாம் அதை அலங்காரம் பண்ணலாம் அப்படின்னு தோணும் ஸோ என்கிட்ட ஆல்ரெடி அம்மனுக்கு வந்து அலங்காரம் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸு அதே மாதிரி நகைகள் ஆல்ரெடி இருந்தாலும் எனக்கு குத்து வழக்குக்குன்னு நம்ம வந்து ஒரு தனியாக என்கிட்ட இல்லாத கலரில் ஒரு ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்தது அதனால் நான் வந்து எப்பொழுதுமே வாங்கக்கூடிய ஒரு கடை அது எங்கே இருக்குன்னா ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் அந்த வழியாக போய் நம்ம ராஜா ஸ்ட்ரீட்டில் வந்து சௌடாம்பிகை அம்மன் கோவில் பக்கத்தில் ஒரு கடை இருக்குது அங்கே தான் நாங்கள் ரெகுலராக எல்லாமே வாங்குவோம் அம்மனுக்கு தேவையான அலங்காரம் அதுக்கு தேவையான நகைகள் எல்லாமே ஸோ அங்கே போய் என்கிட்ட இல்லாத கலரில் ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தேன் அதாவது பாவாடை வித் அந்த தாவணி மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் பூஜை அப்படின்னாலே நமக்கு வந்து வண்ண வண்ண நல்ல வாசனையாக இருக்கக்கூடிய மலர்கள் வேணும் எல்லாருக்குமே தெரியும் கோயமுத்தூர் அப்படின்னாலே நமக்கு பூ மார்க்கெட்டு தான் அந்த பூ வாங்குறதுக்கெல்லாம் ஸோ நான் பூ மார்க்கெட்டுக்கு அப்படியே போயிட்டு எல்லா கலர்லையும் என்னென்னலாம் வேணுமோ அந்த உதிரி பூக்கள் அதே மாதிரி பூ தாமரை பூ எல்லாமே சூப்பராக அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்துட்டோம் ஸோ இப்போ வந்து எப்படி அலங்காரம் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்க

பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டை சுத்தப்படுத்தி நாமளும் சுத்தமாகி வாசத்தளிச்சு கோலம் போட்டுட்டு ரெடி பண்ணிடலாம் ஸோ அப்போ வந்து குத்து வழக்குக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கு முன்னாடி சில முன்னேற்பாடுகள் இப்போ நம்ம வந்து பூஜை பண்ண வேண்டிய மனை அதெல்லாம் நல்லா அலம்பிட்டு மா கோலம் போட்டு வச்சிடலாம் ஏன்னா கோலம் காயறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும் ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் டைம் எடுக்கிற முன்னேற்பாடுகள்லாம் முன்னமே பண்ணிட்டோம் அப்படின்னா பூஜைக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அப்போ நான் மனையில் வந்து பச்சரிசியே கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு நல்லா நைஸாக அரைச்சி மா கோலம் போட்டுட்ருக்கேன் இந்த மனை மட்டும் சில குட்டி குட்டி மனைகள் இருக்கு அதையும் நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் போட்டு அது வந்து, நம்ம பாக்கி விஷயங்கள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடலாம் எந்த விளக்குக்கு நாம் வந்து பூஜை பண்ண போகிறோமோ அந்த விளக்கை நல்லா தேய்ச்சி அலம்பிட்டு அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் பொட்டு ரெடி பண்ணியாச்சு இப்போ அந்த விளக்கு தண்டு பார்த்தீங்க அப்படின்னா நீளமாக ஒல்லியாக இருக்கும் அதில் வந்து நம்ம பாவாடை கட்டுறது அப்படிங்கிறது கஷ்டம் ஸோ அதனால அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பின்னாடி வந்து நல்ல ஒரு நீளமான ஒரு மெட்டல் குச்சி எடுத்து கட்டியிருக்கேன் இந்த குச்சி எதோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேலண்டரோடது அந்த கேலண்டருக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பேப்பர்ஸை வந்து கட் பண்ணிவிட்டு அதை வச்சு கட்டியிருக்கேன் எப்படி கட்டியிருக்கேன் அப்படின்னா புது பாவ பாவாடை நாடா எடுத்து அதை கரெக்டாக அந்த விளக்கு ஏற்றும் இல்லையா அந்த விளக்கினுடைய முகம் அதுக்கு கொஞ்சம் கீழே கரெக்டாக பார்த்து சென்டரில் வந்து அதை அட்டாச் பண்ணியிருக்கேன் எப்படின்னா அந்த பாவாடை நாடாவை நல்லா இறுக்கமாக கட்டியிருக்கேன் அந்த சென்டர் பாயிண்டில் இறுக்கமாக கட்டியாச்சு அப்போ தான் நம்ம பாவாடை கட்டிட்டு அந்த தாவணி மாதிரி புடவை மாதிரி வரக்கூடிய அந்த போர்ஷனை வந்து இந்த மாதிரி அழகாக போட்டு விடலாம் இது மட்டும் இல்லைங்க அதுக்கு மாலை போடுறது நிறைய நகைகள் போடுறது அது எல்லாமே இந்த அட்டாச்மெண்ட்டில் ஈஸியாக பண்ணிடலாம் இன்னைக்கு நான் வாங்கிட்டு வந்த பாவாடை என்ன கலர் அப்படின்னா உடம்பு வந்து நல்ல அழகான மெரூன் அதே மாதிரி பார்டர் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கக்கூடிய எல்லோ இது என்ன மாதிரி பாவாடைனா இடுப்பில் நிறைய மடிப்புகள் வச்சிருக்கக்கூடிய பாவாடை அந்த இடுப்பில் வந்து அந்த அழகாக கட்டுற மாதிரி ரெண்டு பக்கமும் ஒரு நாடா கொடுத்துருப்பாங்க இது விசிறி பாவாடை அப்படிங்கறதுனால அந்த விசிறி அழகாக தெரியணும் அப்படிங்கிறதுனால அந்த பார்டர் சைடு ரெண்டு பக்கமும் ரெண்டு நாடா கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த நாடாவை கட்டி விட்டோம் அப்படின்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இது அந்த பாவாடைக்கு மேலே வந்து தாவணி புடவை கட்டுற மாதிரி நீளமாக வந்து துணி கொடுத்துருப்பாங்க ஸோ அதை நம்ம அழகாக அலங்காரம் பண்ணிக்கலாம் இந்த புடவை கட்டின மாதிரி இப்போ குத்து வழக்குக்கு நான் வந்து பாவடை கட்டி விட போகிறேன் ஸோ கரெக்டாக எந்த இடத்துல கட்டினா கரெக்டாக இருக்குமோ நல்ல அந்த விசிறி மடிப்பு தெரியுமோ அந்த மாதிரி ஒரு இடத்த சூஸ் பண்ணிவிட்டு அப்படியே அழுத்தமாக கட்டி விட்டுறலாம் இது வந்து ஒல்லியாக தண்டு இருக்கிறதுனால ஒரே ஒரு முடிச்சு போட்டால் பத்தாது ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த நாடாவை இன்னமும் ஒரு ரெண்டு சுற்று சுற்றி அழுத்தமாக முடிச்சு போட்டோம் அப்படின்னா டைட்டாக நின்றுக்கும் இல்லாட்டி அப்படியே லூஸாகி அப்படியே கழல்ற மாதிரி ஆகிடும் இதை நல்லா இடுப்பில் நல்லா அழுத்தமாக அப்புறமா டைட்டாக கட்டி விட்டதுக்கப்புறமா அந்த புடவை கட்டுற மாதிரி நீளமான துணி இருக்குல்ல அதை நல்லா விரிச்சு விட்டு அப்படியே பின்னாடி அந்த குச்சியில் கொடுத்து அதுக்கப்புறம் பின்னாடி கொடுத்து முன்னாடி வாங்கணும் அந்த மாதிரி முன்னாடி வாங்கினதுக்கப்புறம் ரொம்ப நீளமாக துணியை தொங்க விடாமல் மடிச்சுக்கலாம் ஏன் மடிக்கணும் அப்படின்னா அந்த விசிறி மடிப்பு வந்து நமக்கு அழகாக தெரியணும் தெரிஞ்சால் தான் அந்த அலங்காரம் வந்து சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி தேவையான அளவுக்கு அப்புறமா அதை இடுப்பில் வச்சு இன்னொரு கட்டு கட்டணும் அந்த எதில் வச்சு நம்ம கட்ட போகிறோம் அப்படின்னா அதை பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும் இல்லையா நாடா வச்சு இது தெரிஞ்சது அப்படின்னா நல்லா இருக்காது ஸோ அந்த நாடாவில் கட்டாமல் இதை வந்து நான் இதில் கட்ட போகிறேன் அப்படின்னா ஒரு அழகான ஒட்டியானம் அந்த ஒட்டியானத்தை வச்சு தான் நான் வந்து அந்த மேல் புடவ மடிப்பை வந்து கட்ட போகிறேன் அந்த ஒட்டியானத்தை வச்சு கட்டி பின்னாடி வந்து அழுத்தமாக முடிச்சு போட்டு ஒரு போ போட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப அழுத்தமாகவும் இருக்கும் பார்க்கறதுக்கு நீட்டாகவும் இருக்கும் இப்போ நான் வந்து கடையில் கிடைக்கக்கூடிய ரெடிமேடான ட்ரெஸ்ஸை தான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன் நீ இப்போ நீங்கள் வந்து நாமளே செய்யணும் அப்படின்னு நினச்சா நல்ல அழகான வண்ண வண்ண ரவிக்குத் துண்டை வாங்கி பாவாடை மாதிரி தாவணி மாதிரி செஞ்சு கட்டி விட்டுர்லாம் குத்து விளக்குக்கு அழகாக நம்ம வந்து வஸ்திரம் அனுமிச்சாச்சு அடுத்து வந்து ஆபரணங்களால் அலங்காரம் பண்ணணும் ஸோ ஆபரணங்கள் நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசு புதுசான கல் வச்சது அதே மாதிரி இந்த நகை வந்து விநாயகர் சதுர்த்தி அதே வரலட்சுமி நும்பலெல்லாம் காமிச்சிருக்கேன் அந்த மாதிரி சாமிக்கே வாங்கின அந்த நான் நகை அது அடுத்து வந்து கண்ணாடி வளையல்கள் அந்த கண்ணாடி வளையலும் வந்து நான் ரொம்ப புதுசாக இப்போ வாங்கினது தான் அந்த கண்ணாடி வளையலில் ஒரு பெரிய பின்னில் கோத்து வச்சிருக்கேன் ஏன்னா அந்த மாட்டு முழுது தனியாக இருந்ததுன்னா ஒத்த ஒத்தையாக கீழே கழண்டு வந்துடும் கழல ாம இருக்கிறதுக்காக ஒரே பின்னில பெரிய பின்ல போட்டு மாட்டிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாவும் இருக்கும் பார்க்க நல்ல அழகாவும் இருக்கும் அடுத்து இந்த ஆபரணங்களை வந்து அணிவிச்சிடலாம் நான் எந்த மாதிரி சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்ம விளக்கு ஏற்றுவோம் அந்த தீப சுடர் ஹீட்டுனால எந்த பாதிப்பும் ஏற்படாத மாதிரி நான் தேவையானதை மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு எதை போட்டு விட்றேன் அப்படின்னா சாமிக்கே உரிய அந்த சின்ன அட்டிகை மாதிரி இருந்தது இல்லையா அந்த மொத்தமாக வந்து மணியெல்லாம் வச்சது அதை போட்டு விட்ருக்கேன் அது போட்டதுக்கப்புறமா இந்த குட்டி குட்டி ஒயிட் கல் வச்ச ஒரு சின்ன நெக்லஸ் அதை விட்ருக்கேன் அந்த மொத்தமாக அந்த மணியினுடைய ஓரங்களில் வர மாதிரி அழகாக செலக்ட் பண்ணி போட்டிருக்கேன்

அப்புறமா வந்து நான் கல் வச்ச நகை எதையுமே சூஸ் பண்ணலை நல்லா வந்து ஒரு மணி மணி மாலையை வந்து நான் கடைசியாக போட்டு விட்ருக்கேன் நீங்கள் கேட்கலாம் இதை ஏன் வந்து இந்த முகத்தை விளக்கோட முகத்தை வச்சே நீங்கள் போடுறீங்க அப்படின்னு கேட்கலாம் தண்டு மட்டும் வச்சு போடுறது ஈஸியாக இருந்தாலும் முகத்தோட வச்சு போ போடும்பொழுது தான் முழுமையாக நமக்கு அது தெரியும் நம்ம பண்ணியிருக்கிற அலங்காரம் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு தான் நான் அப்படி போட்டிருக்கேன் இந்த மாதிரி அந்த கழுத்துக்கான ஆபரணங்கள் எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் கண்ணாடி வளையலை வந்து மாட்டி விட்டுடுறேன் ஸோ ஒரு பக்கம் நல்ல மெரூன் கண்ணாடி வளையல் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிங்க் மஜந்தா கலர் மெரூன் கண்ணாடி வளையல் அதை வந்து அழகாக பின்னில் மாட்டிருக்கிறதுனால பிரியாமையும் இருக்கும் கீழே வராமையும் இருக்கும் நகை அலங்காரம் முடிஞ்சது இப்போ வந்து பூ அலங்காரத்தை ஆரம்பிச்சிடலாம் பூ அலங்காரத்துக்கு நான் வந்து ஒரு பெரிய பராத்தில் எல்லா பூக்களையும் எடுத்து வச்சுருக்கேன் உதிரிப்பூ கட்டின பூ எல்லாமே ரெடியாக இருக்குது இப்போ நம்ம குத்து விளக்குக்கு மாலை போடுறதுக்கு நான் எந்த பூவை சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரளிப்பூவை தான் சூஸ் பண்ணியிருக்கேன் அரளிப்பூவை நல்லா நெருக்கமாக ரொம்ப அழகாக கட்டியிருந்தாங்க அதை தான் நான் மாலையாக போட போகிறேன் அந்த நடுவில் வந்து கொஞ்சம் ரோஜா பூவையும் கட்டின மல்லிப்பூவையும் தான் நான் மாலைக்கு நடுவில் வந்து வைக்க போகிறேன் அந்த மாலைக்கு நடுவில் வச்சதுக்கப்புறமா ரொம்ப அழகாக அழகான அரளிப்பு மாலை ரெடி ஆயிடுச்சு ஸோ இப்போ அந்த அரளிப்பு மாலையை நம்ம யூஸ்வலாக மாலை போடுற மாதிரி போட்டோம் அப்படின்னா அந்த விளக்கு தண்டு ஒல்லியாக இருக்கிறதுனால நடுவில் வந்துடும் அதனால எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கட்டுறதுக்காக பாவாட நாடா புது பாவாட நாடாவை ஓரங்களில் கட்டி நான் வந்து மெட்டலில் கட்டி விட்டாச்சு ஸோ இப்போ மெட்டலில் அழகாக அந்த மாலை ரெடி ஆயிடுச்சு பாக்கி இருக்கக்கூடிய அந்த மெட்டல் தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த ரெண்டு ஓரங்கள்லையும் கதம்பத்தை எடுத்து சுற்றி விட்டுட்டேன் பார்க்குறதுக்கே இப்போ ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இந்த அலங்காரத்துக்கு அப்புறமா அந்த விளக்கினுடைய முகத்துக்கு கொஞ்சம் பூ வைக்கணும் அதனால அதை கொஞ்சமா ஒரு கதமத்தை எடுத்து வச்சுட்டேன் பூ அலங்காரம் முடிஞ்சது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு பூஜைக்கான மற்ற ஏற்பாடுகளையும் ஒரு ஹைட்டான மனை போட்டிருக்கேன் நான் லட்சுமியுடைய படத்தை வச்சிருக்கேன் அதுக்கு கீழே ஒரு சின்ன மனை தான் வந்து எங்களுடைய குலதெய்வ கலசத்தை வைக்க போறேன் லக்ஷ்மி வச்சுருக்கக்கூடிய மனையிலயே விநாயகரையும் வச்சிடுவேன் இந்த ரெண்டு ஓரங்கள்லேயும் பாத்தீங்க அப்படின்னா காமாட்சி விளக்குகள் வந்து ரெடியா இருக்கு அந்த பின்னாடி இருக்கிறது பித்தளை விளக்கு அது முன்பக்கம் வச்சிருக்கிறது வந்து வெள்ளி விளக்கு பூஜை அறையில் ஏற்றி வழிபடும் போது எல்லா விளக்குகளுமே லக்ஷ்மியோட அதாவது அம்பாளோட அம்சந்தான் அதனால் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அத்தனை விளக்குகளையுமே அன்போடையும் பக்தியோடையும் மதிப்போடையும் தான் நம்ம வந்து போற்றி வழிபடணும் ஸோ மனையில் வச்சுருக்கக்கூடிய எல்லா விளக்குகளுக்கும் நம்ம வந்து பூ வச்சிடலாம் லக்ஷ்மி படத்துக்கு கீழே நான் விநாயகரை வச்சுருக்கேன் அதுக்கு கீழே இருக்க மனையில் தான் நான் வந்து குலதெய்வ கலசத்தை வச்சிருக்கேன் நாங்கள் அந்த கலசத்தில் தான் எங்கள் குலதெய்வத்தை வந்து ஆவாகனம் பண்ணிப்போம் எப்படி அந்த கலசம் வைக்கணும் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க அலங்காரம் பண்ண குத்து விளக்கை ஒரு மாக்கோலமிட்ட மனையில் வந்து எடுத்து வச்சாச்சு அந்த குத்து விளக்குடைய முகத்துக்கு வந்து நான் எண்ணெய் விட்டு திரி போட்டு எல்லாம் ரெடியாக வச்சுருக்கேன் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா மணையில் வச்சுருக்க எல்லா சின்ன விளக்குகளுக்கும் எண்ணெய் விட்டு திரி போட்டு ரெடியாக இருக்குது அதுக்கப்புறம் லக்ஷ்மி விநாயகர் எங்களுடைய குலதெய்வ கலசம் எல்லாத்துக்குமே மலர் அலங்காரம் பண்ணி பூஜைக்கு வந்து ரெடியாக இருக்கு நான் இந்த தடவை பூஜைக்கு என்ன நைவேத்தியம்னா பால் பாயசம் வச்சுருக்கேன் இந்த பக்கம் வந்து கற்பூரம் வந்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் இன்னொரு அந்த பஞ்சபாத்திர உதுன்னு ரெடியா இருக்குது தட்டில் வெத்தலை பாக்கு தேங்காய் பழங்கள் எல்லாம் ரெடியாக இருக்கு மணி இருக்குது ரெடியா இருக்கு அதே மாதிரி ஊதுபத்தியும் ரெடியாக இருக்குது ஸோ பூஜைக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து குத்துவிளக்கு பூஜையை பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பெண்களுமே கூடி கூட்டு பிரார்த்தனையாக கோவிலில் போய் செய்வாங்க முடியாதவங்க வீட்டில் இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி தனியாகவும் செஞ்சுக்கலாம் இப்போ அந்த குத்து அப்புறம் எல்லா படங்களுமே நான் வந்து கிழக்கு நோக்கி தான் வச்சிருக்கேன் பூஜைக்குரிய எல்லாமே ரெடியாக இருக்குது ஸோ பூஜை எப்படி பண்ணலாம் என்னென்ன ஸ்லோகங்கள் சொல்லலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ